என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம வீட்டை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில நம்ம எல்லாருமே எப்பவுமே இருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வீடு இடம் எங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணாலும் அது சரியா பண்றோமா அப்படிங்கறதுல நம்ம அதிக கவனம் எடுத்துக்குவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல இந்த கார்த்திகை தீபம் மிகப்பெரிய சிறப்பான இடத்தை பெறும். உங்க எல்லாருக்குமே வரக்கூடிய கார்த்திகை மூன்றாம் தேதி திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொல்லுவோம், கார்த்திகை தீபம் சொல்லுவோம். நம்ம அன்னைக்குதான் அண்ணாமலையாருடைய தீபத்தை எல்லாரும் பார்ப்போம். நேரடி ஒளிபரப்பு கூட இன்னைக்கு நிறைய டிவிகள்ல நேரலையில ஒளிபரப்பு பண்றாங்க. இதுக்கு ஒரு முக்கியத்துவம், அப்போதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது இந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடிந்ததா. இந்த திருக்கார்த்திகை ஒரு சிறப்பான ஒரு ஒளிபட்டமா நமக்கு தெரியுது. இது நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில இருந்தப்ப இந்த கார்த்திகை தீபத்தை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு நிலை இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். ஒரு தீராத ஒரு காதலா இருக்கும் இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது. அந்த திருக்கார்த்திகை வரக்கூடிய நாள்ல கிராமங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரே அடமழையா பெய்யுமா, மழையை நிறுத்துவதற்காக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குமா. மழையை நிறுத்துவதற்காக இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, பனை மரம். இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு பனை மரம் தெரியாம போச்சு. பனை மரத்தை வச்சுதான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்ததாக அந்த வறுமையான காலத்துல சில நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பனை மரத்துல எந்த பொருளுமே கழிவு இல்லைங்க. பனை அந்த சட்டம் வீடு கட்டுறதுக்கு உதவுச்சு. அது இருக்கக்கூடிய அந்த ஓலை அந்த வீடை மேய்வதற்காக அழகா அந்த வீட்டுல போய் இருந்தீங்கன்னா, மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி ஏசி மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஃபேனே தேவையில்லை. அப்படிதான் மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த பனை மரத்துல உள்ள பொருளை வச்சுதான் நம்ம வந்து மழை வெயில பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையை உருவாக்குனாங்க. அந்த பனை ஓலையை எடுத்துட்டு வந்து அது அப்படி நீளமா ஒரு ஓலையில ஒரு ஓலை சொருவி ஒரு மட்டையை மட்டும் கீழே வச்சுக்குவாங்க. நல்ல கருக்கெல்லாம் செதுக்கிட்டு உயரமா கட்டி அத ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முன்பாக போய் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு இந்த சூந்தை கொளுத்துவாங்க. இந்த சூந்துன்னு சொல்லுவாங்க, அத நீளமா இருக்கு இல்லையா, அதனால அதை கொளுத்தி அப்படியே மேல பிடிச்சு ஒவ்வொருத்தரும் அழகா சுத்துவாங்க. என்னென்னமோ அன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். கிராமத்தில் உள்ள எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளியில வந்துருவாங்க. அந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு இந்த சூந்த எடுத்து சுத்திட்டு போவாங்க. வேற யாரும் அப்போது வீட்டில் நான் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் குத்து விளக்கெல்லாம் போட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஆளா வர 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 நம்ம ஒரு 20-25-30 வயசை தாண்டுகிற போதுதான் இந்த வீடுகளில் விளக்கேத்துனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சூந்து மட்டும்தான் விளக்கேத்தியதாக நம்ம பார்த்தது இல்லை. அப்படி வீட்டுல விளக்கேற்றி இந்த அளவு சாமி கும்பிட்டாங்களாங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல விளக்க பொருத்தி சாமி கும்பிட்டு இந்த சூந்த கொண்டு போய் அந்த சாமிக்கு முன்னாடி எரிய விட்டுட்டு வருவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம விளக்கேற்றாத வீடு விடியாதுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் இந்த தெய்வத்துக்கென்று ஒரு இடம் ஒதுக்கி அதுல விளக்கேற்றி வழிபாடு பண்றோம். ரொம்ப ஒரு நாகரிகமான காலத்தில் இருந்தாலும் கூட, மாற்றங்கள் நிறைய வந்தாலும் கூட, அன்றிலிருந்து இன்று வரை இனம் புரியாத காதலாகத்தான் இந்த கார்த்திகை தீபம் இருக்கு. இது ஒரு பெரிய மக்களோடு நம்மோடு இணைத்து கொண்ட காதல், இணை புரியாத காதல் தான் சொல்லணும் என்னையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும். அந்த கார்த்திகை தீபம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான நிலையை நோக்கி நமக்கு இன்னைக்கு பயணிக்குது. இந்த கார்த்திகை தீபம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்ட அந்த நாள்ல ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதமா எரிய விடுறாங்க. ரொம்ப அழகா வீடு முழுவதும்
பார்ப்பதற்கே ஒவ்வொரு வீடும் அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுதாங்க நம்ம முன்னோர்கள் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்காவது நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துக்கடான்னு சொல்லியிருக்காங்க. வருடம் ஒரு முறையாவது அந்த வீட்டுல, ஏன்னா வருடம் முழுவதும் நம்ம விவசாயம், விவசாயம் சார்ந்த மக்கள், அதற்காக இறைவனை போய் கோயில்ல கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்துருவாங்க. வீட்டுல விளக்கேற்றி வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அப்போது இல்லை. இன்னைக்கு நிறைய பண்றோம். இந்த கார்த்திகை திருநாள்ங்கிறத உருவாக்குனதே இந்த விழாவை நம்ம வீட்டுல கொண்டாடுவோங்கிறதுக்காகத்தான். இந்த அன்னைக்காவது வீட்டுல தீபம் ஏற்றுவோம். வீட்டுல எந்த துர்சக்திகள், தேவையற்ற தீய சக்திகள் எது இருந்தாலும் இந்த விளக்கு எரிகிற போது அந்த வீட்டுல எதுவுமே இருக்காது. எல்லா தீய சக்திகளும் வெளியேற்றப்படும், புதுப்பிக்கப்படும் நம்ம வீடு. அப்ப இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் நம்ம வீட்டை புதுப்பிக்கிறோம். அப்ப இனம் புரியாத ஒரு காதல், இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் அந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்குது. இது எல்லாரும் வீட்லயும் நம்ம இன்னும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா, சாமி படத்துக்கு முன்பாக மட்டும் நம்ம விளக்கேற்றுவோம், மற்ற இடங்கள்ல விளக்கேற்றது இல்ல. விளக்கேற்றக்கூடிய எண்ணத்துல நம்ம முடியல, அதை பண்ண முடியல. ஒவ்வொரு ரூம்லயும் விளக்கேற்றணும்னா ரொம்ப சிறப்பு. அதை இன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு, கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லாரும் பண்ணுவாங்க. கார்த்திகை 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல தாராளமா ஏத்தலாம். இதெல்லாம் அப்படி ஒரு விளக்கு மட்டும் ஏத்துறதா, 2 விளக்கு மட்டும் ஏத்துறதா, குறைந்தது 27 விளக்குகள் கண்டிப்பா நம்ம ஏத்தணும். 27 விளக்கு நம்ம வீட்டுல ஏற்றும் போது ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம பாத்தீங்கன்னா திருக்காத்தி அன்னைக்கு வீட்டுல 27 விளக்கு ஏத்தலாம். இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில முற்றப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில ஒரு 4 விளக்கு ஏத்தலாம் குறைந்தது. நான் சொல்றேன், சமையல் அறையில ஒரு விளக்கு வச்சிருங்க, எப்பேற்பட்டும் ஒரு விளக்காவது எரியட்டும். நீங்க நம்ம நடந்து போற பாதை பகுதிகளில் 2 விளக்கு வைங்க குறைந்தது. நான் சொல்றேன், பின்பக்கத்துல 4 விளக்குகள் வரிசை எரிய விடுங்க. திண்ணையில, நம்ம திண்ணை பகுதி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 4 விளக்குகள் எரியட்டும். மாடாக்குழின்னு சொல்லுவாங்க அந்த காலங்கள்ல, மேல வச்சிருப்பாங்க, அதாவது 2 பக்கம் சன்னல் இருக்கும் இல்லையா, அந்த சன்னலுக்கு மேல வைக்கலாம் 2 விளக்கு. நிலைப்படி, நம்ம நிலையில தான் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. நிலைப்பகுதியில தான் தெய்வங்கள் குலதெய்வங்கள் தங்கி இருக்கும். அப்ப நிலைக்கு பக்கத்துல 2 பக்கத்துலயும் 2 விளக்கு வைக்கலாம். சாமி படத்துக்கிட்ட எப்பவும் ஏத்துற மாதிரி 2 விளக்கு ஏத்திருங்க. வெளியே யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யம தீபம் ஏற்றுவதனால நமக்கு யம பயம் இல்லை. யமபெருமான், யமதர்மர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற உடலையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத நம்முடைய நம்பிக்கை. அதுக்காக அவருக்காக வெளியில ஒரு விளக்கு ஏத்தணும். அது மாதிரி கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த கோலம் போட்ட பகுதிகளில் குறைந்தது ஒரு 5 விளக்காவது ஏத்தலாம். இப்படி குறைந்தது 27 விளக்கு நம்ம ஏத்தணும் அப்படின்னா இந்த வீட்டுல எந்த விதமான துர்சக்திகளும் இருக்காது. உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லயும் ஒரு விளக்கு வைங்க, ரொம்ப கவனமா வைங்க. துணிமணி எல்லாம் நம்ம பக்குவோம், பெண்கள்லாம் சேலை கட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம வீடு முழுவதும் விளக்கேற்றுகிற போது இந்த சேலை ரொம்ப கவனமா, பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாரும் பக்குவமா அதை கையாளணும். ரொம்ப பாதுகாப்பா, நிதானமா, அவசரம் இல்லாம இந்த விளக்கேற்றக்கூடிய வழிபாடுகள் நம்ம செய்யணும். இந்த விளக்குகள் எல்லாமே வடக்கு, கிழக்கு, மேற்கு பகுதியை நோக்கி இருக்கட்டும். அந்த யம தீபம்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா, அது ஒண்ணு மட்டும் தெற்கு பகுதியை பார்த்து எரியலாம், மற்ற விளக்குகள் எல்லாமே நம்ம உள்பகுதியை பார்த்தே எரியலாம். இப்படி நம்ம விளக்கேற்றுகிற போது நம்ம வீட்டுல எந்த விதமான தடங்கள் தடைகள் இருந்தாலும் அத்தனையும் விலகும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தடங்கள் தடைகள் எது இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு மாறும். இது ஒரு 3 நாள் ஏற்றக்கூடிய பழக்கங்கள் நமக்கு உண்டு. கார்த்திகை அன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து 3 நாள் ஏற்றுகிற போது சுத்தமா நம்ம வீடு பரிசுத்தம் ஆகிறது. பரிபூரணம் எல்லா இடத்திலையும் விளக்கு ஏத்துறோம், ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இல்லையா. நம்ம வீட்டுல எல்லா பகுதிகளையும் அந்த ஒளி பிரகாசமா பிரகாசிக்கிற போது ரொம்ப அற்புதமான பலனை தரும். இதுல இந்த விளக்கேற்றக்கூடிய வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சு பாருங்க, இதை செய்து பாருங்க. நம்ம வீட்டுல யாருக்காவது திருமண காரியங்கள் தடைபட்டிருந்தா கிடைச்சிடும், குழந்தை பாக்கியம் தடையா இருந்தா கிடைச்சிடும், பொருளாதார தடை நெருக்கடியில் இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும், என்ன பண்ண போறோம்னு தெரியல, இந்த சிக்கல்ல இருந்து மீள முடியுமா அப்படிங்கிற பயப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த கார்த்திகை தீபம் மூலமா
நம்ம வீட்டுல நெகட்டிவான விஷயங்கள் எது இருந்தாலும் அந்த விளக்குகளால் எரிக்கப்படும், எரிஞ்சு போயிடும், அதெல்லாம் வெளியாகி போயிடும், எரிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் அந்த வீட்டுல கண்டிப்பா நீங்க இப்ப ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வீடு முழுவதும் அழகா பஞ்சகாவியம்னு வாங்கி அதை தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெட்டி வேர் பன்னீர் பச்சை கற்பூரம் கலந்து வீடு முழுவதும் தெளித்து அதன் பிறகு விளக்கேற்றுங்கள். சுபமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா நம்ம இல்லங்களில் நிலையாக நிற்கும். தெய்வத்தினுடைய கடாச்சமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றென்றும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் கொஞ்சி விளையாடும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரன். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவோடு. இதை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.